Hi friends, welcome back to my channel. இன்றைக்கு மை ஃபுல் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஃப்ரைடே 3rd of July அண்ட் இது ஒரு யூஸ்வலான ஒர்க் டே தான். ஸோ ஒர்க் டேஸில் ஐ வேக் அப் அரவுண்ட் 7 to 7:30. ஸோ மார்னிங் நான் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை இந்த மாதிரி விண்டோலேருந்து வேடிக்கை பார்க்குறது தான். இதுதான் வந்து அவுட் சைட் வியூ. அடுத்து ஐ எம் கோயிங் டு கெட் ரெடி. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் நான் காலையிலே வந்து குளிச்சு ரெடி ஆகிடுவேன். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்மூதி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ப்ரோட்டீன் பவுடர், அதுக்கப்புறம் பீனட் பட்டர், சாலட் லீவ்ஸ், இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு நல்ல சூப்பரான ஃபில்லிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். மார்னிங் அடுத்து நான் பண்ணுற முக்கியமான விஷயம் என்னோடய சோஷியல் மீடியாலாம் செக் பண்ணுறது தான். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது அப்படியே சைடில் செக் பண்ணிவிட்டேன், என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுடுவேன். அரௌண்ட் 9:30 நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கேன், இப்போது 9:00 ஆகுது. ஸோ இதுதான் என்னோடய ஒர்க் ஸ்டேஷன். இங்கே வந்து ஒர்க் பண்ணால் ஆஃபீஸில் இருந்து பண்ணுற மாதிரியே இருக்கும். அப்புறம் போர் அடிக்கும் போது லைட்டாக வேடிக்கையும் பார்த்துக்குவேன். இப்போது ஒரு 12:30 கிட்ட ஆகுது. ஸோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போகிறேன். நான் ஒரு 40 minutes போல் லஞ்ச் பிரேக் எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான லஞ்ச் பண்ண போகிறேன். பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 minutes தான் ஆகும். கொரியாண்டர் சப்பாத்தி, மின்ட் ஆம்லெட் அண்ட் பிக்கிள் ரைத்தா தான் செய்ய போகிறேன். பிக்கிள் ரைத்தா வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ். சப்பாத்தி, ரோட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்த ஹோம்மேட் பிக்கிள் இருந்துச்சுன்னா அதை வந்து யோகர்ட் தயிர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செம்மையான சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஆம்லெட்காக மின்ட் பறிச்சுக்கலாம். பாருங்கள், நான் வச்ச மின்ட் செடியெலாம் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ ஒரு டெலிஷியஸான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலி ஃப்ரைடேனா ஒரு அரௌண்ட் 5:30 நான் ஒர்க் முடிச்சுடுவேன். ஸோ இப்போ வந்து ஒரு வாக் போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இங்கே பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் போகிறேன். இன்றைக்கு மார்னிங்லாம் நல்ல மழை. ஸோ வெதர் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சைட் ஆஃப் த பார்க். இங்கே ஃபுல்லாக நிறைய மரம், ரெண்டு சைடும் செம்மையாக இருக்கும். ஒரே க்ரீனரியாக இருக்கும் எங்கே பார்த்தாலும். இப்போ முக்கியமான சில பேரெல்லாம் வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். டக்ஸ் அண்ட் கீஸ் இந்த மாதிரி அடிக்கடி வந்து சும்மா எல்லோரும் விளையாடிட்டு இருப்பாங்க. இது கூட இங்கே தான் இருக்கும். இது எல்லாமே
ஸோ அங்கே தெரிகிறது வந்து நெல்சன் மான்யூமெண்ட். இப்போது இங்கே ஜூமின் பண்ணி பார்த்தா சிட்டியோட பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்படியே நடந்து வந்து அதர் சைட் ஆஃப் த பார்க் வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த என்ட்ரன்சஸ் டு த பார்க். இப்போ அப்படியே யூ டர்ன் அடித்து போயிட வேண்டியதுதான். இந்த பிரிட்ஜு கூட ரொம்ப அழகாக இருக்கும். இட்ஸ் கால்டு செயின்ட் ஆண்ட்ரூஸ் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டின்னர் டைம். டின்னருக்கு வந்து நான் வெஜிடபிள் சூப் அண்ட் பிரெட்டும் சாப்பிட போகிறேன். இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 o'clock ஆகுது. ஸோ இதோட நான் வந்து இந்த வ்ளாக் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீக்கெண்ட்குள்ளே முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.